வணக்கம். நான் கண்ட நல்லதுவே சேனல் மூலமா கதை கேட்க வந்திருக்கிற அனைவருக்கும் அடியேனுடைய வணக்கங்கள். உங்களுக்கு கதை கேட்கறதுல விருப்பம் இருந்தது அப்படின்னா நான் கண்ட நல்லதுவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க இருக்கிற வாக்கியம் 30வது வாக்கியம். கடித்து பெற்றேனோ திருமங்கையாழ்வாரை போலே. இந்த வாக்கியத்தின் மூலமா திருக்கோளூர் பெண் பிள்ளை நம்மளுக்கு யார காமிச்சு கொடுக்குறா அப்படின்னா, திருமங்கையாழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார். அவருக்கு ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா, அவருடைய இயற்பெயர் வந்து கலியன். திருமங்கை அப்படிங்கிறது ஒரு ஊருடைய பெயர். அந்த ஊருடைய மன்னனா, ஒரு குறுநில மன்னனா அவர் இருந்திருக்கார். அந்த திருமங்கை அப்படிங்கிற அந்த ஊரோட குறுநில மன்னன், அதனால அவருக்கு திருமங்கை மன்னன்னு பேராம். திருமங்கை மன்னனா இருந்து பிற்காலத்துல ஆழ்வாரா ஆனதுனால அவருக்கு திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. திருமங்கை ஆழ்வார் பிறந்தது பல இடங்கள்ல, பல குறிப்புகள்ல பல்வேறு வருஷங்களை சொல்லியிருக்காங்க. சில குறிப்புகளில் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னும், சில குறிப்புகளில் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னும், சில குறிப்புகளில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னும் இருக்கு. அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா, குறையலூர் அப்படிங்கிற ஊர். அந்த ஊர் இப்ப என்ன பெயர்ல இருக்கு அப்படின்னா, திருவாளி திருநகரின்னு இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழிக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ரெண்டு சேத்திரம், ரெண்டு திவ்ய தேசம். திருவாளி அப்படிங்கிறது ஒரு திவ்ய தேசம், திருநகரி அப்படிங்கிறது ஒரு திவ்ய தேசம். இந்த திருவாளி அப்படிங்கிற திவ்ய தேசத்துல அழகிய சிங்க பெருமாள் சேவை சாதிக்கிறார். குமுதவல்லி நாச்சியாருடைய பிறந்த ஊர். குமுதவல்லி நாச்சியார் யாருன்னா, திருமங்கை ஆழ்வாருடைய மனைவி. திருநகரி அப்படிங்கிற ஊரு திருமங்கை ஆழ்வாருடைய பிறந்த ஊர். வேதராஜன் பெருமாள் அப்படிங்கிறவர் அங்க சேவை சாதிக்கிறார். இந்த கோவிலுக்கு என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கோவில்கள்லையும் கொடிமரம் அந்த கோவிலுடைய பிரதான தெய்வம், முக்கிய தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துக்கு முன்னாடி தான் கொடிமரம் இருக்கும். ஆனா எங்கும் இல்லாத வகையில இந்த திருநகரியில மட்டும் திருமங்கையாழ்வாருடைய சன்னதிக்கு எதிர்க்க தான் கொடிமரம் இருக்குமா, அந்த வேதராஜ பெருமாளுக்கு முன்னாடி இருக்காதான். இது அந்த ஊருக்கே, அந்த பெருமாளுக்கே உண்டான சிறப்பு. இந்த திருவாளி திருநகரி இந்த ரெண்டு ஊர்களும் 5 கிலோமீட்டர் தொலைவில் பரஸ்பரம் இருக்கு. இவருக்கு அந்த திருவாளி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த குமுதவல்லி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண் மேல காதல் ஏற்படுது. அந்த பெண்ணை முறைப்படி போய் பெண் கேட்க போகிறார். அப்ப குமுதவல்லி நாச்சியாரோ, யான் தான் ஒரு வைஷ்ணவரை தவிர வேற யாரையும் மணக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால பரகாலராகிய திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, பஞ்சசம்ஸ்காரம், பஞ்சசம்ஸ்காரம்னா சரணாகதி பண்றதுன்னு சொல்லுவாங்க, திருவடி சம்பந்தம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆச்சாரியரை போய் முறைப்படி விழுந்து சேவித்து அவரிடம் பஞ்சசம்ஸ்காரம் வாங்கிக்கிறது, அவருடைய சம்பந்தம் பெற்றுக்கிறது தான் வந்து சரணாகதி பண்றதுன்னு அர்த்தம். அதை பண்ணோன்னா அவங்க ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க. அதன் மூலமா இவங்க, இந்த ஆச்சாரியர்கள் யாரால ஏற்படுத்தப்பட்டவர்கள்னா, 74 சிம்மாசனாதிபதிகளை வந்து ஸ்ரீ ராமானுஜர் வந்து ஏற்படுத்தினார் பிற்காலத்துல. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியனை போய் இவர் பார்த்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து ஸ்ரீ வைஷ்ணவரா அவர் ஆகிறார். அப்ப குமுதவல்லி நாச்சியார் இன்னொரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன அப்படின்னா, தினமும் 1008 வைஷ்ணவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும்னும், ஒரு வருட காலத்துக்கு அப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு கண்டிஷனா போடுறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தினமும் 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது படைக்கணும்னா அன்னதானம் பண்ணணும் அப்படின்ற கட்டளை, அந்த நிபந்தனையை வந்து ஏத்துக்கிறார். அதனால தினமும் அந்த 1008 வைஷ்ணவர்களை பார்த்து அவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படி அவர் அனைவருக்கும் அந்த அன்னதானம் பண்றதற்கும், அப்படி பண்றது மூலமா அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு ஈடுபாடு வந்து
தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் அந்த அன்னதானத்திற்காகவும் பெருமாள் கோவிலுடைய திருப்பணிகளுக்காகவும் வந்து செல்வத்தை செலவிடுகிறார். அப்படி செலவிடும் போது ஒரு குறுநில மன்னனா தான் அவர் இருக்கார். அப்ப சோழ அரசருக்கு அவரால் கப்பம் கட்ட முடியல, அதனால கைதாகிறார். கைதானதுக்கு அப்புறம் அன்றிரவு பெருமாள் அவருடைய கனவுல தோன்றி வேகவதி நதிக்கரையில் புதையில் இருக்குமாறு ஒரு ரகசியத்தை சொல்றார். சோழ மன்னனுடைய அனுமதியோட சிறையில் இருந்து வருபவர் புதையலை கண்டெடுக்கிறார். அதில் ஒரு பகுதியை வந்து கப்பம் கட்டிடுறார், மீதி இருக்கிற அந்த பகுதியை பழையபடி பெருமாள் கோவில்களுக்கும் அன்னதானம் செய்வதற்கும் செலவிடுகிறார். அதனால திரும்பவும் வறுமை வருது. அந்த திருமங்கை ஆழ்வார் இப்போது புது முடிவுக்கு வரார். என்ன முடிவு அப்படின்னா, தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் கரைந்து போயிட்டதுனாலையும் அவர் வந்து அவருடைய கைங்கரியத்தை நிப்பாட்டல. கைங்கரியம் 1008 வைஷ்ணவர்களுக்கு அன்னதானம் இடுவதையும் பெருமாள் கோவிலுக்கு திருப்பணிகள் செய்வதையும் அவர் விடல. அப்ப என்ன ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா, களவு புரிந்து கைங்கரியம் செய்யணும் அப்படின்றது முடிவுக்கு வந்து வரார். அப்ப 4 பேரோட கூட்டு சேர்ந்து வழிப்பறி செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்ப பல செல்வந்தர்கள் வந்து தாக்கி அவர்கள் மூலமா பொருள்கள் எல்லாத்தையும் களவாடப்பட்டு அந்த பொருள்களை பெருமாளுடைய கைங்கரியத்திற்கு செலவு பண்ணுகிறார். அதே மாதிரி அப்படி களவு செஞ்சுதான் ஸ்ரீரங்கத்துல ஒரு பெரிய மதில் சுவரை இவர் எழுப்பியிருக்கார். அந்த மதில் சுவருக்கு திருமங்கை மன்னன் திருச்சுற்றுனே பேரு. இன்றளவும் அந்த திருச்சுற்று அந்த பெயர் மதில்கள் வந்து இன்னைக்கும் நான் இருக்கு, ஸ்ரீரங்கம் போனா செவிக்கலாம். இப்படி வழிப்பறி பண்ணி அந்த செல்வங்கள் பூராத்தையும் பெருமாள் கோவில் கைங்கரியங்களுக்கும் அன்னதானம் செய்வதற்குமே செலவிட்டுகிறார். அப்போ ஒரு நாள் ஒரு அந்தன வேடமிட்டு லக்ஷ்மியும் பெருமாளும் ஒரு திருமண கோஷ்டி போல தன் பரிவாரங்களோட கிளம்பினாராம். அவர்களை பார்த்ததும் திருமங்கையாழ்வார் நில் அப்படின்னு சொல்லி சொல்ல, நகைகள் எல்லாத்தையும் கலட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, பெருமாளும் தாயாரும் தாங்கள் பயந்தது போலவும் தங்கள் கோஷ்டியினரும் பயந்தது போலவும் நடித்து நகைகள் எல்லாத்தையும் கலட்டி போடுறாங்களாம். அப்ப தாயார் லக்ஷ்மி தன்னுடைய எல்லா நகையும் கலட்டி போட்டதுக்கு அப்புறம் பிராட்டியினுடைய காலில் மெட்டி மட்டுமே இருந்துதான். அப்ப திருமங்கை ஆழ்வார் எல்லாம் கலட்டியாச்சா அப்படின்றத கடைசியில செக் பண்ணும் போது தாயாருடைய காலில் மெட்டி மட்டும் இருக்கும் போது அந்த மெட்டியை கூட அவருக்கு விட்டு வைக்கிறதுக்கு மனம் இல்லையாம். அதையும் கலட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தாயாரால அதை கலட்ட முடியல. அப்ப ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, தானே மண்டியிட்டு அந்த மெட்டியை கலட்டுறதுக்காக எத்தனிக்கிறார். ஆனா அப்பையும் அவரால் கலட்ட முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா, தாயாருடைய காலில் தன் பற்களால அந்த மெட்டியை கடிச்சு கலட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்ப எம்பெருமான் சிரித்து கொண்டே நீர் நமது கழியணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப கலற்றிய ஆபரணங்கள் எல்லாத்தையும் ஒரு பட்டு துணியில மூட்டையா கட்டி தூக்குறதுக்காக ஆழ்வார் அதை எத்தனிக்கிறார். ஆனா அவரால் தூக்க முடியாம அந்த மூட்டை வந்து கனமா இருக்கு. அப்ப பெருமாள் இடத்துல திருமங்கை ஆழ்வார் சொல்றாரா, ஏதோ ஒரு மந்திர சக்தி உன்னிடத்துல இருக்கு, அதனாலதான் வந்து நீ இப்படி இதை தூக்க விடாம பண்ற, எனக்கு அந்த மந்திர சக்தி என்னன்னு சொல்லி இதை தூக்குறதுக்கு வழி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இங்க வேண்டாம் நான் தனியா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் திருமங்கை ஆழ்வார ஒரு ஆலமரத்தோட அடிக்கு கூட்டு போறாராம். அங்க அவருக்கு திருமந்திரத்தை ஓதினாராம். திருமந்திரம் வந்து நமோ நாராயணா என்ற அந்த அஷ்டாட்சர மந்திரம். அந்த மந்திரத்தை ஓதவும் திருமங்கை ஆழ்வார் கதறிக்கொண்டே கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என கூத்தாடினாராம். பின்னர் தன் அனுபவங்களை ஆசு, சித்திரம், மதுரம், விஸ்தாரம் என்று 4 கவிகளாக பாடினாராம். 4 வேதங்களையும் உட்பொருளாக வைத்து 4 பிரபந்தங்களாக பாடியிருக்கார். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிக்ஷை, வியாக்கரணம், கல்பம், நிருத்தம், ஜோதிஷம், சந்தஸ் என 6 பிரிவுகளை உட்பிரிவை பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெலு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல்னு பாடி வைத்தாராம். அப்ப 4000 திவ்ய பிரபந்தத்துல அதிக பாசுரங்களை பாடி எம்பெருமான் சன்னதிகளை அதிகமா மங்களாசாசனம் பண்ணவர் இவர் தான். மெட்டியை காலால கடிக்க போக 8 எழுத்து மந்திரத்தை பகவானே ஆசானாக இருந்து உபதேசம் பெற்ற பாக்கியமுடையவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். அப்ப இவரை வந்து ஆட்கொண்ட அந்த பெருமாள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திருநறையூர் அப்படின்னு ஒரு திருத்தலம் இருக்கு தஞ்சாவூர் பக்கத்துல. திருநறையூர் அப்படின்ற ஊர்ல நம்மளுக்கு இன்னொரு விஷயத்த சொன்னோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், அந்த ஊர் பேரு நாச்சியார் கோவில்.
குத்து விளக்கு செய்வதற்கு பேர் போன ஊர் இந்த ஊர் தானா. நாச்சியார் கோவில் குத்து விளக்குனா உலக பிரசித்தம். அதே மாதிரி நாச்சியார் கோவில்ல இன்னொன்னு என்ன பிரசித்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கிற கல்கருடன். கல்கருடன் வந்து அங்க சன்னதியில கருடாழ்வார் கல்லாலேயே ஆக்கப்பட்டிருப்பார். உற்சவர் இல்லாம அந்த கல்கருடனையே வந்து உற்சவ நேரங்கள்ல வெளியே மூலவரையே உற்சவராக தூக்கிட்டு வருவாங்க. அப்ப உள்ள இருந்து வெளியே தூக்கும் போது ஆட்கள் கம்மியாகவும், வெளியே வர வர கருடாழ்வாருடைய கணம் அதிகமாக ஆட்கள் பல பேர் கூடிக்கிட்டே போக, வெளியே உற்சவம்லாம் முடிஞ்சு திரும்ப உள்ள வரும்போது ஆட்கள் கம்மியாகி எடை குறைந்து சன்னதிக்குள்ள வந்து கருடாழ்வார் போவாராம். அந்த கருடோற்சவம் வந்து அங்க ரொம்ப பிரசித்தம். இன்னொரு ஃபேமஸ் இந்த கோவிலுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த கோவிலோட தாயாருக்கு பேர் வந்து வஞ்சுளவல்லி தாயார். எல்லா கோவில்லையும் பெருமாளுக்கு தான் பிரதானம் அதிகம், அதாவது அவருக்கு தான் முக்கியம் அதிகமா இருக்கும், தாயாரெல்லாம் வந்து சைட்ல இருப்பாங்க. ஆனா நாச்சியார் கோவில்ல, அதான் ஊருக்கு பேரே நாச்சியார்னு வந்துருச்சே, நாச்சியார் கோவில்ல வந்து நம்ம கோவிலுக்கு உள்ள நுழையிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்க நேரா கர்ப்ப கிரகத்துல உயர்ந்த கர்ப்ப கிரகம் இருக்கும், படியேறி போற மாதிரி. நம்ம இங்க இருந்து முன்னாடி இருந்து செவித்தாலே தெரியும். பிரதானமா யார் தெரிவாருன்னா தாயார் தான் தெரிவாராம். வஞ்சுளவல்லி தாயார் தான் அந்த கர்ப்ப கிரகத்துல நம்மளுக்கு முன்னாடி பிரதானமா தெரிவார். சைட்ல தான் பெருமாளே இருப்பாராம். வேற எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு அம்சம் இந்த அம்சம். இங்க தாயாருக்கு தான் பிரதானம் அதிகம். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற நாச்சியார் கோவில் மாதிரி, ஆண்டாள் நாச்சியார் கோவில் மாதிரி, இந்த நாச்சியார் கோவிலும் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுதான். இந்த நிறையோர் நம்பி தான் வந்து இவரை ஆட்கொண்டு இவருக்கு வந்து களவு செஞ்சுக்கிட்டு இருந்தவரை வந்து ஆழ்வாரா ஆக்கினார் அப்படிங்கிற சரித்திரமும் உண்டு. இப்படிப்பட்ட தாயாருடைய காலில் இருக்கிற மெட்டிய தன் பல்லால கடிச்சு எடுக்கணும்னு போன அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாளே உபதேசம் பண்ணி அவருக்கு வந்து ஆழ்வார் அப்படிங்கிற உயர்ந்த ஸ்தானத்தை வந்து கொடுத்திருக்கார். அப்படி பெற்ற பாக்கியத்தை நான் பெறவில்லை இந்த வைத்தமாநிதி பெருமாளிடத்துல. அதனால நான் இங்க இருந்தா என்ன போனால் என்ன அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜர் இடத்துல சொல்றா. அடுத்த வாக்கியம் என்னன்னா, குடை முதலானதானேனோ அனந்தாழ்வான் போலே. 31வது வாக்கியம். அதனுடைய அர்த்தத்தை அடுத்த ஆடியோவில் அனுபவிப்போம். உங்களுக்கு இந்த ஆடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எங்களுடைய ரிப்ளையும் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி.